அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 8 தலைப்பு அறுவடையாளர்களின் கூக்குரல் பக்கம் 561 முதல் 567 வரை. அமெரிக்க நாட்டுடன் அடிக்கடி நமக்கு அரசியல் வேறுபாடுகள் தோன்றுகின்றன. ஆனால் சட்டப்படி இரண்டு நாட்டு மக்களின் பகை உணர்ச்சியானது இதற்கு காரணமாய் இருக்கிறது என்பது உண்மை. மட்டுமன்றி தகராறு கடந்து சென்று மறக்கப்பட்டு விட்டது. ஆனால் லட்சக்கணக்கான அமெரிக்க பிரஜைகளின் செழுமையை பாதிக்கின்ற கேள்வி கேட்கும் ஒரு போக்கை ஊக்கப்படுத்தி வருகிறோம். நாட்டிற்கு விரோதமான சில குறிப்பிட்ட காரியங்களின் மீது தற்போது இந்நாட்டின் கவனம் திரும்பியுள்ளது. உண்மையில் நமக்கு தெரியும் இந்த விரோதமான சில காரியம் தற்செயலானது. மட்டுமன்றி நமது பொருளாதார கொள்கைகள் சுயநலத்தை கருதியே கட்டுப்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவை போல் இந்தியாவும் கூட எந்த அளவிற்கு நமது செய்கையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க கூட கவலைப்படாத அளவிற்கான முழுமையானது ஒரு சுயநலம். அமெரிக்க நாடானது ஐரோப்பாவின் பிடியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும்படி முயற்சி செய்யுமே ஆகில், முழுமையாய் வெள்ளியையே பற்றிக் கொள்ளுமே ஆகில், அமெரிக்கா மட்டுமின்றி ஆசியாவும் கூட அதன் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். பிறகு இரு கண்டத்தில் வியாபாரத்தை ஆளலாம் என்ற மிகவும் சாதாரணதொரு நெறியை செனட்டர் கான்ராட் குறிப்பிடுகிறார். தங்கத்திற்கு தடையாய் இருப்பவர்களுக்கே சுங்கவரியில் வேறு யாரையும் விட அதிக மோசமான பாதிப்பு இருக்கும். வெள்ளியுடனான ஒப்பந்தத்தை விட வேறு எந்த வரியற்ற வியாபார ஒப்பந்தமும் அத்தனை உறுதியானதாக இருக்காது. ஒருவேளை அமெரிக்க நாடானது வெள்ளியை தர நிர்ணய ஆதாரமாக வரும் காலத்தில் ஏற்றுக்கொள்ளுமே ஆகில், சந்தேகத்திற்கிடமின்றி ஒரே ஒரு வருடத்திற்குள்ளாக பிரிட்டனின் வியாபாரமே நாசமாகிவிடும். இந்த நிலை வருமாகில் உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாட்டு சந்தையிலும் அமெரிக்க வியாபாரமே மிகவும் பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும். உண்மையில் வெளிநாடுகளின் ஒப்பந்தப்படி சில நேரங்களில் தங்க நிர்ணயத்தில் அமெரிக்க நாடு ஓரளவு பணம் செலுத்த கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் தென் அமெரிக்கா ஆசியா ஐரோப்பாவிடமிருந்து பெரும் லாபத்தில் இந்த நஷ்டமானது மிக சிறிய அளவே. இந்த வாய்ப்பினை அமெரிக்க நாடு வெகு காலத்திற்கு முன்னமே இழந்துவிடவில்லை. ஆனால் இங்கிலாந்தே வியாபார வெற்றிக்கும் செழுமையாக்கும் ஒரு வாசலாக இருப்பதால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இல்லாவிடில் இதை வெகு காலத்திற்கு முன்னமே அமெரிக்கா செய்திருக்கும். பெரிய இங்கிலாந்தாக மாற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும் வரைக்கும் நம்மை இவர்கள் மிஞ்ச முடியாது என்ற நிஜத்தை அமெரிக்கர்கள் புரிந்து கொண்டனர். வெள்ளியை ஆதாரப்படுத்தி உலக நாடுகளின் வியாபார சந்தையையே சுரண்டிவிடும்படியான காரியம் முன்னமே இவ்விதம் நடவாதது நமக்கு சற்று நன்மையே. வெள்ளியினுடைய பிரச்சனையால் ஈர்க்கப்பட்ட நமது அரசாங்கத்தின் அடக்குமுறையால் எரிச்சல் அடைந்திருக்கும் நமக்கு தங்கத்தை தடை செய்து அமெரிக்கா பழிவாங்கி விட்டதாகவே தோன்றுகிறது. இரண்டு கண்டங்களுக்கும் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஐரோப்பாவின் மிகவும் பரிதாபமான நாடுகளின் எதிர்காலத்தையே அடியோடு நாசப்படுத்திவிடக்கூடிய வெள்ளி பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கு எதிராக நடைபெற்ற யாரையும் அனுபவிக்க விடாத ஒரு போக்கினை கண்டு இந்நாட்டின் மீது வளர்ந்து வரும் அதிருப்தி இனிமேலும் காணப்படாதபடி இது மிகவும் எளிதாய் செய்து முடிக்கப்படலாம். விவசாயிகளது கூக்குரலானது மோசடியின் பின்னணியில் பொதுவாகவே எல்லா கிறிஸ்தவ நாடுகளிலும் தங்க நிர்ணய நாடுகளிலும் இருக்கிறது. இதை கீழ்கண்டபடி குறிப்பிடுகிறோம். அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளரான WJ Braille-க்கு ஐரோப்பாவின் முன்னணி வேளாண்மை பிரதிநிதிகள் புடாபெஸ்ட் ஹங்கேரியில் நடந்த சர்வதேச வேளாண்மை கூட்டத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பிய நீண்ட தந்தி செய்தியை கொடுத்திருந்தனர். நியூயார்க் வேர்ல்ட் என்ற பத்திரிகையில் செப்டம்பர் 22, 1896 இது வெளியானது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இரண்டும் கடந்த 23 வருடங்களாக கடன் கொடுப்பவரது செல்வாக்குக்கு எதிரான உங்கள் போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். உங்களது விவசாயிகள் மற்றும் பிறரது செழுமையை பாடுபடுத்தும் பொருளாதார சட்ட முறைமைகளானது வெள்ளியானது
பணமதிப்பை பெறும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள தவற விட்டு விடுகிறது என்று நம்புகிறோம். ஆசியா மற்றும் தென் அமெரிக்கா முழுவதும் தங்க காப்பீட்டு கட்டணம் விவசாயிகளை அவர்களது கடும் உழைப்பின் பலனை பெறவிடாமல் தொடர்ந்து கொள்ளையடிக்கும் உங்கள் தேர்தல் இன்னும் நிறைவடையாத ஒரு ஐரோப்பாவில் விவசாயம் மற்றும் சமூக பிரச்சனைகளையும் கூட தவிர்த்து விடலாம். இளவரசர் பிஸ்மார்க் ஜெர்மன் ரீஸ்டேக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர். அவர்களின் அறிக்கையை 1896 செப்டம்பர் 24 நியூயார்க் வேர்ல்ட் வெளியிட்டிருந்தது. அதை கீழே கொடுக்கிறோம். நாணய மதிப்பீட்டை குறித்த விவாதத்தில் இறங்குவதற்கு நான் மிகவும் வயோதிகனாகிவிட்டேன். 1873 நான் மிகவும் மதிக்கக்கூடிய அறிவுரையின் மீது செயல்பட்டேன். அதன் விளைவுகளை பார்க்கும் போது எனது செயல்பாடுகள் மிகவும் கண்மூடித்தனமாக இருந்தது. பிரிவினையை உண்டாக்க முடியாததொரு வகுப்பினர் விவசாயிகளே. ஒருவேளை அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு இந்த பொருளாதார மாறுதல்களுக்கு வேளாண்மையில் பின்னடைவு விசித்திரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதாக உறுதி கூறுவார்களே ஆகில் நமது அரசாங்கம் இந்த நிலைமையை சற்று ஆலோசிக்க வேண்டும். தற்போது இருக்கும் நிலமிஞ்சிய வீழ்ச்சி வெள்ளிக்கும் வெள்ளி மதிப்பை ஆதாரமாக கொண்டு இருக்கும் அநேக நுகர்பொருள்களுக்கும் இரண்டு காரணங்களினால் வந்திருக்கிறது. ஒன்று, உலகில் பாதிக்கும் மேலான ஜனத்தொகையின் அத்தியாவசிய பொருட்களின் தேவையில் வெள்ளியில் இருப்பதால் அதை வீழ்த்த காலமும் திறமையான செயல்பாடும் தேவை. இரண்டு, வரப்போகும் தீமையை முன்னறிந்த அரசியல்வாதிகளும் தங்க சுரங்க உரிமையாளர்களும் இதில் நேரடியாய் தொடர்பு கொண்டவர்களும் சேர்ந்து 1890 வெள்ளி கொள்முதல் சட்டத்தையும் 1878 மறுமதிப்பீட்டு சட்டத்தையும் புதுப்பிக்க அமெரிக்க நாட்டின் காங்கிரஸில் வற்புறுத்துகின்றனர். ஆனால் இந்த நலத்திட்டம் செயல்படுத்தப்பட முடியாமல் போய்விட்டது. வெள்ளியானது சட்டப்படி தங்கத்தின் மதிப்பிற்கு முழு சமமானதொரு பணமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லது கோதுமை வைரம் போன்ற வியாபார பொருள்களாவது வைக்கப்பட வேண்டும். இது தேவை மற்றும் விநியோகத்தை பொறுத்து விலை ஏறி இறங்கலாம். இந்த நலத்திட்டம் கடைசியில் 1893 ரத்து செய்யப்பட்ட போது வெள்ளியானது ஒரேடியாய் தங்கத்தின் விலைக்கு அரைப்பாதியாக விழுந்துவிட்டது. 1895 இதில் தீமைகள் யாவும் முழுமையாய் உணரப்பட்டது. அதன் விளைவாக மாபெரும் பயங்கரம் மட்டும் இன்னும் நீடிய பொறுமையுடன் முன்னேற்றத்துடன் கை கெட்டா தூரத்தில் இருக்கிறது. இதோ உண்மைகள் சில. ஒன்று, மிகவும் நவீனமாகிவிட்ட இயந்திரங்களை எதிர்கொள்ள முடியாமல் உலக விவசாயிகளும் கிறிஸ்தவ தேசங்களின் விவசாயிகளும் மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றனர். தங்கள் சக குடிமக்களிடமும் அரசியல் பிரமுகர்களிடமும் உதவிக்காக மிகுந்த சத்தத்தோடு கூக்குரல் இடுகின்றனர். இந்த கூக்குரல் தற்காலிகமாய் கோதுமை விலையேற்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை ரஷ்யா, ஆஸ்திரேலியா, தென் ஐரோப்பா மற்றும் அர்ஜென்டினாவில் ஏற்பட்ட சில குறையினால் இருக்கலாம். ஆனால் இந்த நிலைமை மாறியவுடன் இந்த உலகின் மொத்த சராசரி விளைச்சலும் கூடும் போது கோதுமையின் விலை வெள்ளியின் விலையை பொறுத்து 43 சென்ட் வரைக்கும் குறையலாம். இந்த நிலைமையை சரிப்படுத்த ஏதாவது ஒன்று நடந்தால் ஒழிய என்றுமில்லாத அளவுக்கு விவசாயிகளது கூக்குரல் மிகவும் கோரமாக இருக்கும். இரண்டு, இது எப்படி வந்தது என்பதையும் இதன் கஷ்டத்தையும் அரசியல் வல்லுநர்கள் புரிந்து கொண்டனர். முதலீட்டாளர்களின் வஞ்சகத்தால் மோசடியின் மூலமாய் வந்தது என்று அறிவிக்கப்பட்டது. மூன்று, இது ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு காரணமாகவும் ஒருவேளை புரட்சியாகவும் கூட இருக்கலாம் என்று கண்ட சட்ட வல்லுநர்கள் இதை சரிப்படுத்த எடுக்கும் நடவடிக்கைகள் குழப்பத்தையும் ஒருவேளை புரட்சியையும் கூட ஏற்படுத்தலாம் என்று கண்டு தீவிரமாக எதையும் செய்யாமல் இருப்பதே நல்லது என்று தீர்மானித்தனர். எனினும் வெள்ளியானது தனது பழைய நிலைக்கு திரும்பும் போது அதன் மதிப்பு 16 to 1 திரும்பாது. நான்கு, இந்த மோசடியானது விவசாயிகளை மட்டும் நசுக்கி நம்பிக்கை இழக்க செய்யாமல் சமுதாயத்தில் இந்நாள்வரை மிகப்பெரிய பழமைவாதிகளாய் இருக்கிறவர்களையும் கோபம் ஊட்டி கசப்பான உணர்வுகளை ஏற்படுத்துகிறது என்று யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஐந்து, உலகின் சிந்திக்கக்கூடிய மக்கள் யாவரும் கிறிஸ்தவ ராஜ்யத்தின்
உழைப்பாளிகள் மற்றும் இயந்திர இயக்குநர்கள் யாவரும் ஒரு புரட்சிகரமான தயாராக இருக்கின்றனர். இது தற்போதுள்ள சமுதாய அமைப்புகளை முற்றிலுமாய் அழித்துவிடும் என்று நினைக்கின்றனர். மேலும் இவர்களோடு பழமைவாத விவசாயிகளும் இந்த அதிருப்தியானவர்களோடும் புரட்சிக்காரரோடும் சேர்ந்தால் இந்த கூட்டணியை எதிர்க்க முடியாது. ஆறு, இப்படிப்பட்டதொரு எழுச்சியை கொண்டு வர சில வருடங்களே போதுமானது என்று அனைத்து பக்க சாட்சியங்களும் கூறுகின்றன. இந்த உண்மைகளை யாக்கோபின் தீர்க்க தரிசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒவ்வொரு காரியமும் ஒன்று விடாமல் அத்தனை முழுமையாய் நிறைவேறி வருவதைக் கண்டு மிகவும் உணர்ச்சி வசப்படுவர். மேலும் நமது நாட்களை குறித்த தெய்வீக முன்னறிவிற்கு இது மட்டுமொரு சாட்சி என்று எடுத்துக் கொள்ள வேண்டும். அதோடு அதன் காரியங்கள் யாவும் இம்மானுவேலருக்கு பூமியில் சமாதானமும் மனுஷருக்கு நன்மையும் உண்டாகும், அவரது ராஜ்யத்திற்கு முன் வரவேண்டிய மாபெரும் துன்ப நாட்களுக்கான ஆயத்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நாம் யாக்கோபு தீர்க்க தரிசனத்தை யாக்கோபு 5:1-9 வசனங்களை வாசிப்போமாக. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்தது, அக்கிரியை போல் உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எடுக்கிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கசலின் செடிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் விழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை கிறிஸ்துவை நீங்கள், அதாவது உங்கள் வகுப்பினர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவர் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. அறுவடையாளர்களின் கூலியை மோசடியான முறையில் அவர்களுக்கு கிடைக்காமல் செய்திடல், பிறரை விட யூத முதலீட்டாளர்களும் வங்கிகளிலே முதலிடம் வகிப்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவாரோ? ஆகவேதான் நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள் என்று இந்த வார்த்தைகளில் குறிப்பிட்டிருக்கிறதா? இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீரிய பொறுமையாயிருங்கள். இவர் காரியங்களை நீதியாய் சரிப்படுத்தி ஏழையை உதவியற்றவர்களை கை தூக்கி எழுப்பி தீமை செய்பவர்கள் யாவர் மீதும் நியாயம் தீர்ப்பார். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீரிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீரிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாத படிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நியாயவிதிகள். வாழ்த்துங்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவரை, யெகோவாவில் ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனை. அவரை வாழ்த்துங்கள் குறிப்பிட்ட காலத்திலே, பூமியிலே அவரது ஆட்சி ஆரம்பித்தாயிற்று. கொடுமையை இழக்க அவர் வருகிறார், அடிமையை விடுவிக்க வருகிறார், பாவ பழியை எடுத்து போடவும் ஞானத்தோடு ஆளவும் வருகிறார். உதவி செய்ய அவர் வேகமாய் வருகிறார். தவறான விதத்தில் பாடுபடுபவர்களுக்காக ஏழைகளுக்கும் அவசியமானவர்களுக்கும் உதவ எளிமையானவர் வலியோராக உத்தரவிடுவார். பெருமூச்சுக்கு பதில் ஆனந்த கீதத்தை அவர்களுக்கு கொடுக்க, அவர்களது இருள் வெளிச்சமாக மாற, சபிக்கப்பட்டு மறித்துக் கொண்டிருக்கிறவர்களது ஆத்மா அவரது பார்வையில் விசேஷமானவைகள். முடிவில்லா துதிகள் அவருக்கே, அன்பின பிரார்த்தனைகள் மேலேறட்டும். அவரது ராஜ்யம் இன்னும் விரிவடைகிறது, அதற்கு எல்லையே இருக்காது. காலத்தின் போக்கினை ஒருபோதும் அவரது உடன்படிக்கை நீக்கிவிடாது, இல்லை அது நிச்சயமாய் என்றும் நிற்கும். தேவன் அன்பானவர் என்ற உறுதிமொழி. ஆமென். இத்துடன் 8 முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் 9 கட்டுப்படுத்த முடியாத போராட்டம், உலக ஞானிகளின் சாட்சியங்கள் எனும் பாடத்தினை பக்கம் 569 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.